ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம். இன்று பாபா கூறினார், குழந்தைகளே, ஊக்க உற்சாகத்திலிருந்து முயற்சி செய்து கொண்டே செல்லுங்கள், பின்னர் ஆகியே தீருவீர்கள். எந்த குழந்தைகளுடன் கூடவே சிவபாபா இருக்கின்றாரோ அவர்களுடைய இதையும் யாரும் பறித்துவிட முடியாது. குழந்தைகள் ஆகிய உங்களுக்கு கொஞ்சத்திலும் கொஞ்சம் கணக்கு வழக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. பாபா சகஜமான ரீதியில் முடிக்க செய்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுதும் கூட முடிக்கவில்லை என்றால் போகப்போக கஷ்டமாகிவிடும். நீங்கள் பாபாவின் மீது 100% நிச்சயம் வையுங்கள். பாருங்கள், பாபா முன்பே கூட கூறியிருக்கின்றார், குழந்தைகள், நீங்கள் பாபாவினுடைய மிகவும் செல்லமான, மிகவும் அன்பான குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். பின்னர் கூறுங்கள், இப்படிப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு எந்த நேரமும் நஷ்டம் ஏற்பட முடியுமா? இல்லைத்தானே? பாபா கூறுகின்றார், எப்படி லௌகியத்திலும் கூட தந்தைக்கு முன்னால் இவராவது அவருடைய குழந்தைகளை யாராவது தனது கையால் தொட்டு விட்டார்கள் என்றால் தந்தைக்கு பிடிக்குமா? இல்லையா? இங்கே கூட குழந்தைகளாகிய எங்களது தந்தையாக இருக்கின்ற சிவதந்தை, நீங்கள் எனது விசேஷ குழந்தையாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் குழந்தைகளாகிய உங்களுக்குள் ஒரே ஒரு உண்மையான ஈடுபாடு, ஆர்வம் இருக்கின்றது. பாபா எதை சொல்லுகின்றாரோ அதை அனுசரமாக கேட்டு நடக்க வேண்டும் என்ற உண்மையான ஈடுபாடு இருக்கின்றது. ஆகவே பாபா கூட குழந்தைகளான உங்களுக்கு குடை நிழலாகி பாலனை செய்து கொண்டே உள்ள, எனவே லேசான சின்னம் சிறு கணக்கு வழக்குகள் இருக்கின்றது. இதை சகஜமான ரீதியில் முடித்து விடுங்கள். குழந்தைகளே, செய்து கொண்டே இருங்கள், களைப்படைந்து போகாதீர்கள், தடைப்பட்டு நின்று விடாதீர்கள். ஒருவேளை இப்பொழுது தடைப்பட்டு விட்டீர்கள் என்றால் புயல்களில் எப்படி முன்னேற்றம் அடைவீர்கள்? முற்றிலும் லேசாக இருங்கள். எந்தவிதமான தன்னுடைய மேலும் எவருடைய சமஸ்கார சுபாவம் வருகின்றது என்றால் அதை நீங்கள் ஒதுக்கி விட்டு விடுங்கள். அதாவது அதிலிருந்து பற்றற்றவர் பார்வையாளராகி பாபாவினுடைய தொடர்பில் சென்று அமர்ந்து விடுங்கள். மேலும் எந்த அளவு லேசாக இருப்பீர்களோ அந்த அளவுதான் உங்களுடைய வேகம் தீவிரமாகும். மேலும் எந்தளவு லேசாகி விடுகின்றீர்களோ அந்தளவுதான் உங்களுடைய வேகமும் தீவிரமாகி கொண்டே போகும். மேலும் தீவிரமாக இருக்கின்றது என்றால் லட்சியம் கூட முன்னால் தான் இருக்கின்றது. ஆகவே இன்றைய முயற்சி, இன்றைய புருஷார்த்தம் கமெண்ட்ரி வடிவில், நான் ஒளிப்புள்ளி வடிவான ஆத்மா, எனது சுயதர்மம் அமைதியாக, நான் சாந்த சுரூபமான ஆத்மா, எனது குலதர்மம் தூய்மையாகும், நான் தூய்மையான ஆத்மா, பரமோளியின் பிரகாசமான மகாஜோதியின் ஒளியின் கீழே அமர்ந்துள்ளேன். என்னுடையது எதுவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் உன்னுடையது பாபா என்று ஒப்படைத்துவிட்டு நான் வீணெண்ணங்களற்ற நிலையில் பரமொழியின் கிரணங்களுக்கு கீழே அமர்ந்துள்ளேன். நான் பிரகாச சுரூபமான ஆத்மா, பரமொழியின் கிரணங்கள் வர்ண வர்ண
சக்தி வாய்ந்த கிரகணங்கள் என் மீது வந்து கொண்டே இருக்கின்றது. நான் அசரீரி ஆவதற்கான முழுமையான அனுபவத்தில் இருக்கின்றேன். தேக உணர்விலிருந்து முற்றிலும் விடுபட்ட நிலையின் அனுபவத்தில் இருக்கின்றேன். என்னிடமிருந்து பிரகாசமான, மிக பிரகாசமான வர்ண வர்ண சக்தி வாய்ந்த ஒளிக்கிரணங்கள் முழு உலகத்தின் மீதும் பரவுகின்றது. உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களையும் சென்றடைகின்றன. பிரகாசமான வர்ண வர்ண சக்தி வாய்ந்த தூய்மையான ஒளிக்கிரணங்கள் அனைத்து ஜீவராசிகளையும் பஞ்ச தத்துவங்களையும் சென்றடைகின்றன. என்னை சுற்றி இருக்கக்கூடிய வாயுமண்டலமே சக்தி வாய்ந்ததாக இருப்பதாக என்னால் அனுபவம் செய்ய முடிகின்றது. ஓ